ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொது அதிகார பத்திரம் என்றால் என்ன? பொது அதிகார பத்திரத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் என்னென்ன? ஒரு சொத்தை முழு தொகை கிரயத்தொகை கொடுத்து வாங்கும்போது அதை வந்து பொது அதிகார பத்திரமாக பதிவு செஞ்சு வாங்கலாமா என்பது போன்ற விவரங்களை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சொத்து இருக்குன்னா அந்த சொத்து மீது உங்களுக்கு எவ்வளோ அதிகாரங்கள் இருக்கோ, அதாவது ஒரு உங்கள் சொத்துக்கு வந்து பட்டா தாங்கன்னு சொல்லி ஒரு வீட்டை போய் கேட்குறதுக்கும், பட்டா அந்த இடத்த வந்து சப்டிசன் பண்ணி தாங்கன்னு சர்வேட்டை முறையிடுறதுக்கும், அதை மாதிரி மனைப்பிரிவு அப்ரூவல் வாங்குறதுக்காண்டி டிடிசிபி அலுவலகம் போகிறதுக்கு, நம்ம பில்டிங் அப்ரூவல் வாங்குறதுக்காக போகிறதுக்கு, மேற்கொடி வந்து உங்களோட இடத்துல வந்து வேற ஒருத்தருடைய அனுபவம் இருந்துகிட்ருக்கலாம், உங்கள் பேரில் எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கலாம், ஆனால் வந்து வேற ஒருத்தவங்க வந்து அந்த இடத்துல இருந்துட்டு காலி பண்ண மாட்டேன்ற பிரச்சனை மாதிரி பண்ணிகிட்ருக்கலாம். அதை வந்து சரி பண்ணுறதுக்கு காவல் நிலையம் போகிறதுக்கு, அது தொடர்பாக நீதிமன்றத்தில் கேஸ் தொடக்கிறது இருந்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறது, எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. அதை மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்த விற்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த விற்பனை செய்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. இப்போ உங்களுக்கு அந்த உங்கள் சொத்து மேலே இருக்கக்கூடிய இவ்வளோ அதிகாரத்தையும் உங்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு நபருக்கு, அது குடும்ப உறுப்பினர் நபருக்கோ அல்லது குடும்ப உறுப்பினர் அல்லாத ஒரு நபருக்கோ இந்த அதிகாரங்கள்லேருந்து முழுமையாகவும் அல்லது வந்து ஒரு ஒரு மேல் சொன்ன சின்ன சின்ன ஒரு சில காரியங்களுக்காக மட்டும் இந்த நபருக்கு வந்து இந்த காரியங்களை செய்கிறதுக்காக என்னுடைய சொத்தில் என்ன நாம் நின்று பண்ணுறக்கூடிய இந்த காரியத்தை செய்கிறதுக்காக நான் அந்த பொது அதிகாரத்தை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி இந்த நீங்கள் வந்து பத்திரம் எழுதி கொடுக்கலாம். இது வந்து இப்போ உங்களுடைய அதிகாரம் மேற்கொண்ட அதிகாரம் முழுமையாகவும் எழுதி கொடுக்கலாம், ஒரு ஒரு பாட் சின்ன சின்ன காரியங்களை செய்கிறதுக்காகவும் எழுதி கொடுக்கலாம். இதுதான் பொது அதிகார பத்திரம். இந்த பத்திரத்தில் என்ன நன்மைன்னு கேளுங்களேன். எழுதி கொடுக்குறதால இந்த பத்திரம் வந்து குடும்ப நபருக்குள்ளே எழுதுறதால ஒரு 5000 ரூபா தான் செலவாகும். கோடிக்கணக்கில் மசத்தோட மதிப்பு இருந்தாலும் பத்திரப்பதிவு வந்து பொது அதிகாரத்துக்கு வந்து ஒரு 5000 ரூபா தான் ஆகும். குடும்ப அல்லாத நபருக்குனா ஒரு 15000 ரூபாய்க்குள்ளே தான் வந்து பொது அதிகார பத்திரம் ஆகும். இந்த பொது அதிகார பத்திரம் எழுதி கொடுக்குறதால உங்களுடைய உரிமை வந்து மாறாது. லேண்ட் ஓனராக நீங்கள் தான் உரிமையாளர் தான் இருப்பார். உங்களோட அதிகாரம் மட்டும் நீங்கள் என்ன எழுதி கொடுக்குறீங்களோ அந்த அதிகாரத்துக்கு மட்டும் அந்த நபர் வந்து பொறுப்பேற்றிருப்பார். உங்கள் சார்பாக கையெழுத்து போடுறதுக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை வந்து அகற்றுறது எல்லாத்துக்குமே அவர் வந்து உங்கள் சார்பண்டிப்பார். இதனால் என்ன நன்மைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் இல்லாமல் ரிலாக்ஸாக உங்களோட ஃபேமிலியோட டிசனாக இருக்கலாம். நீங்கள் எங்கே வெளியே வேலை பார்க்கணும், வெளியே போயிடலாம் வேலைக்கு. உங்கள் சார்பாக வந்து உங்களுடைய இடத்துல பொது அதிகாரம் நீங்கள் கொடுத்துருப்பீங்களே அந்த நபர் உங்கள் சார்பாக வந்து உங்கள் இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு இருந்துச்சுன்னா இன்னொரு நபரோட ஆக்கிரமிப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து அகற்றுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்கறதுக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறதுக்கும் நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுக்கு மேற்படி மன அனுமதி பெறதுக்கு மேற்கொண்ட எல்லா காரியங்களும் பல காரியங்கள் இருக்குது. சொத்து தொடர்பான காரியங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய இடத்துல இருந்து பண்ணுறதுக்கு வந்து அவர் அதிகாரம் பெற்றதால் அவர் பண்ணிகிட்ருப்பார். இதனால் நீங்கள் உங்களோட வேலையை ரிலாக்ஸாக பார்த்துட்ருக்கலாம். இல்லை இன்னொரு பெனிஃபிட் இருக்குன்னா, எப்போ அந்த நபர் வந்து உங்கள் நம்பிக்கை பெற்ற நபர் உங்களை நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி அது எதிர்த்தரப்புக்கு சாயிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ தெரிஞ்சாலும் அந்த பவரை வந்து கேன்சல் பண்ணிடலாம். மேலும் வந்து நீங்கள் அந்த என்ன காரியத்துக்கு கொடுக்குறீங்களோ அந்த காரியம் தவிர விற்பனை செய்ய முடியாது அந்த பவரை வச்சு. அப்படி அவர் வந்து உங்களுக்கு தெரியாமல் விற்பனை செஞ்சால் கூட அதையும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான காரியமாக இருக்குது. மேலும் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய இடத்துலையும் உங்களை பிரச்சனைகள்லாம் தீர்க்கிறதுக்கு வேலை வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு நன்மையான காரியமாக இருக்குது. அதுபோக நீங்கள் வேறு என்ன, விற்பனை செய்கிறதுக்காகவும் அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து பவர் கொடுக்கலாம். உங்கள் இடத்துல விற்பனை செய்கிறதுக்கு இப்போ பவர் கொடுக்குறதால நீங்கள் உங்கள் வேலை விஷயமாக வெளியூர் போயிடலாம். அப்போ வந்து விற்பனை தொடர்பான காரியங்களை வந்து இடத்த கூட்டு வந்து காட்டுறது, அந்த லீகல் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும். நீங்கள் பவர் கொடுக்குறதால உங்கள் சார்பாக அந்த நபர் வந்து எல்லா லீகல் டாக்குமெண்ட்டை கரெக்ட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு கரையும் பேசுகிறது, கரை அக்ரிமெண்ட் வந்து போட்டு கொடுக்குறதா இருந்தால் ரிஜிஸ்டர் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறது, அதுக்கடுத்து வந்து பணத்தெல்லாம் வாங்கிட்டு பத்திரம் பதிவு செஞ்சும் கொடுக்குறது. கரைய பத்திரம் உங்கள் சார்பாக எழுதி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அந்த பணத்தை எல்லாம் தந்து கணக்கு வந்து ஒப்படைச்சிருவாங்க. இப்போ வந்து இதனால் வந்து நீங்கள் உங்கள் வேலையை ரிலாக்ஸாக பார்த்துட்டுருக்கலாம். உங்கள் இடத்த சேல் பண்ண மாதிரியாகவும் மேற்கொண்ட காரியங்களையும் வேறு இதுக்கு வந்து பவர் கொடுத்துருந்தா அதையும் வந்து ஒரு இல்லை முடித்த மாதிரி இருக்கும். இதனால் ஒரு நன்மையான காரியமாக இருக்கும். அதே இது இந்த பொது அதிகார பத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து மே இன்னொரு வந்து வியாபார விஷயமாக இருக்குவாங்கள, அவங்களுக்கும் இந்த பொது அதிகார பத்திரத்தில் வந்து நன்மை இருக்குது. என்னென்னா, ஒரு ஃப்ளாட்டை வந்து வாங்குறாங்க காசு கொடுத்து, ஆனால் வந்து அது வந்து கொஞ்ச நாளில் விற்கணுன்ற நோக்கத்தில் வாங்குறாங்கள்ல வியாபாரிகள், அவங்களுக்கு வந்து இந்த பொது அதிகார பத்திரம் வந்து ஒரு நன்மையாக இருக்கும். ஏன்னா பத்திரம் வந்து ஒரு இடத்துக்கு வந்து சொத்து மதிப்பு படி ஒரு 11% கரைய பத்திரம் போடுறதா இருந்தால், ஆனால் பவருக்கு வெறும் 15000 ரூபா தான் ஆகும் செலவு. இப்போ ஒரு எத்தனை கோடி ரூபா மதிப்புள்ள சொத்தாக இருந்தாலும் ஒரு 15000 ரூபா வச்சு இப்போ கொடுத்து பத்திரத்தை பவர் பொது அதிகார பத்திரமாக பவராக டாக்குமெண்ட்டாக வாங்கிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க யாருக்கு சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஒரு சில மாதம் ஒரு சில நாட்கள்லேயே ஒரு மாதங்களிலேயே வந்து விற்று முடித்து கொடுத்துருவாங்க. இதனால் அவங்களுக்கு பத்திர செலவு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும். பெரும்பாலும் நிறைய இது வந்து ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்குது இந்த பொது அதிகாரத்தால.
அதை மாதிரி இதில் இருக்கிற வந்து கெடுதி தீமைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொத்தை வந்து நீங்கள் முழு கிரயத்தொகை கொடுத்து வாங்குறீங்க, உங்களுடைய பயன்பாட்டுக்குனே வாங்குறீங்கன்னு வாங்கிக்கலாம். அப்போது வந்து பொது அதிகார பத்திரமா வந்து பதிவு செய்யக்கூடாது. ஏன்னா பொது அதிகார பத்திரம் அந்த சொத்தோட உரிமையாளர் வந்து உரிமை மாறாது. அந்த ஒரு நிலத்தோட ஒரு பவர் அதிகாரம்தான், மற்றும் அதிகாரம்தான் உங்களுக்கு வருமே தவிர பவர் உரிமை வந்து மாறாது. அதனால் நீங்கள் வந்து பொது அதிகார பத்திரமா வாங்கக்கூடாது. உங்களுக்கு 10 லட்சரூபா பத்திர செலவு ஆனாலும் நீங்கள் வந்து அதை கெட்டி பத்திரம் போட்டு வச்சுக்கிறது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா பொது அதிகாரம் வந்து வாங்குறீங்கன்னா நீங்கள் பொது அதிகாரம் கொடுத்த நபர் என்றைக்குனாலும் அது வந்து கேன்சல் பண்ணலாம். நீங்கள் வந்து அது லீகல் ப்ரொசீஜராக நீங்கள் கோர்ட்டில் போட்டாலும் எதுவுமே செல்லுபடி ஆகாது. ஏன்னா அவர் அவன் அதிகாரம் தான் கொடுத்தேன், நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் வந்து பணம் கொடுத்தது ஒன்றுமே அந்த பொது அதிகார பத்திரத்தில் வந்து காட்ட முடியாது. அதனால் அப்படி செய்யக்கூடாது. மேலும் வந்து இன்னொரு இது என்னென்னா, பொது அதிகாரம் கொடுத்த நபரோ வாங்கின நபரோ ரெண்டு பேர் இறந்தாலும் இந்த பொது அதிகார பத்திரம் வந்து கேன்சல் ஆயிரும். இதில் ஒன்று இது மாட்டிக்கிறீங்க இதுலேயும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பொது அதிகாரத்தை வச்சு பத்திரம் பதியும் போது, ஒரு சில மாதங்கள் கழித்து பத்திரம் பதியும் போது, அந்த பொது அதிகாரம் கொடுத்த நபர் உயிரோடு தான் இருக்கான்றதுக்கு ஒரு சான்று வந்து கொடுக்கணும். லைஃப் சர்டிஃபிகேட்டு பத்திரம் பதிகிறதா இருந்தால் அதுவும் வந்து உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அவர் எங்கே போய் தேடி பிடிச்சி வாங்கி கொடுக்கறதுக்கு. இதனால் நீங்கள் வந்து வியாபார நோக்கம் இல்லாமல் உங்களுடைய பர்சனலுக்காண்டி வாங்கினீங்க, பத்திர செலவை பார்த்து நீங்கள் வந்து பொது அதிகாரமாக வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து கிரய பத்திரமாக மாற்றிக்கோங்க. இப்போ என்றைக்குமே கிரையம் கொடுத்து வாங்குற சொத்தை வந்து பொது அதிகாரம் பத்திரமாக வந்து பதியக்கூடாது. அது வந்து கிரையம் பத்திரமாக தான் பதியணும். பத்திர செலவு அதிகமானால் அதுக்குள்ளே முத்திரை சட்டத்து கீழே இருக்கக்கூடிய 47A பத்திரத்தை பதிவு செஞ்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டி மீட்டுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது, நீங்கள் வந்து அதை இப்போ ஃபாலோ பண்ணலாம். ஆனால் பொது அதிகார பத்திரமாக ஒரு கிரைய சொத்தை வந்து நீங்கள் முடிக்கக்கூடாது. இதில் வந்து பார்த்து கவனமாக இருங்க. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடச்சிருந்துச்சின்னா, பொது அதிகார பத்திரத்தை பற்றி ஒரு விஷயம் நீங்கள் விளங்கியிருந்தீங்கன்னா, இந்த வீடியோ அதிகமாக உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.